அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 23 அதிரடி அறிவித்தல் ஒன்றை செய்துள்ளார். ஏற்கனவே ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்த அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஜிம் மேட்டிஸை பணி நீக்கம், அதாவது டிஸ்மிஸ் செய்துள்ளார். இதன் பின்னணியில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உள்குத்து எல்லாமே உள்ளன. தமிழ் ஊடகங்களில் பெரிதாக யாரும் செய்யாத முயற்சி இது. கேட்டு பாருங்கள். சுவாரஸ்யமாக இருந்தால் பெல் பட்டனை அழுத்தி பரபரப்பு மீடியாவுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஜிம் மேட்டிஸ் ராஜினாமா கடிதம் கொடுத்தது பற்றி ஏற்கனவே பரபரப்பு மீடியாவில் காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்திருந்தோம். சிரியாவிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறுவது என்ற ஜனாதிபதியின் முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் பாதுகாப்பு செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார் அவர். தமது பதவிக்கு புதிதாக ஒருவரை நியமிப்பதற்கும் அந்த நியமனத்துக்கு அமெரிக்க செனட்டின் ஒப்புதல் பெறுவதற்கும் கால அவகாசம் தேவை என்பதால் February 28 பதவியிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஜிம் மேட்டிஸ். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் அதி உச்ச பதவி பாதுகாப்பு செயலாளர் பதவிதான். இதனால் திடீரென வேலையை ராஜினாமா செய்துவிட்டு துண்டையுதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பிவிட முடியாது. அவரது ராஜினாமா கடிதம் கிடைத்ததும் அதை ட்விட்டரில் முதலில் அறிவித்தவர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தான். அந்த ட்விட்டில் ஜிம் மேட்டிஸ் பற்றி குறிப்பிட்ட போது, ஜிம் மேட்டிஸ் February 28 கௌரவத்துடன் ஓய்வு பெறுகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதுவரை எல்லாமே சுமூகமாக இருந்தது. ராஜினாமா கடிதம் கொடுத்த ஜிம் மேட்டிஸ் என்ன செய்தார் என்றால், ஜனாதிபதிக்கு தாம் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை ஊடகங்களுக்கும் கொடுத்து விட்டார். அது சற்றே நீளமான ராஜினாமா கடிதம். பரபரப்பு மீடியாவில் நாம் வெளியிட்ட காணொலியொன்றில் அந்த ராஜினாமா கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த சில வாக்கியங்கள் பற்றி குறிப்பிட்டு, அந்த வாக்கியங்களின் மறைமுக அர்த்தம் என்ன என்றும் நாம் குறிப்பிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஜனாதிபதி டிரம்பின் கொள்கைகள் மற்றும் சுபாவம் பற்றியும், அவர் அமெரிக்காவின் நேச நாடுகளை முதுகில் குத்திவிட்டார் என்பது போலவும் அர்த்தம் துணிக்கும் அந்த ராஜினாமா கடிதம் ஊடகங்களில் வெளியாகவே கொதித்து போனார் ஜனாதிபதி டிரம்ப். அது போதாதென்று அந்த ராஜினாமா கடிதத்தில் இருந்த வாக்கியங்களை வைத்து விளையாடத் தொடங்கினார்கள் அமெரிக்க செனட் உறுப்பினர்கள். வெள்ளிக்கிழமை இரவுகளில் அமெரிக்க தொலைக்காட்சி சேனல்களில் அரசியல் நிகழ்ச்சிகள் களைகட்டும். கடந்த வெள்ளி இரவு அரசியல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஹீரோ ஜிம் மேட்டிஸ் கொடுத்த ராஜினாமா கடிதம்தான். அதிலிருந்த வாக்கியங்களை வைத்தே ஜனாதிபதி டிரம்ப்பை கிழித்து கொடியில் காய போட்டு விட்டார்கள் அமெரிக்க அரசியல் விமர்சகர்கள். ஜனாதிபதி டிரம்பின் கோபம் உச்சத்துக்கு சென்றது. விடுவாரா ஜனாதிபதி டிரம்ப்? சனிக்கிழமை ஜிம் மேட்டிஸ் பற்றி ட்விட் ஒன்றை தட்டிவிட்டார். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? இந்த ஜிம் மேட்டிஸ் யார் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர். அப்படியான ஒருவருக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை நான் வழங்கியது தவறுதான் என்ற அர்த்தத்தில் இருந்தன ட்விட் வாக்கியங்கள். ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது என்னவோ நிஜம்தான். அது 2013 நடந்த சம்பவம். அப்போது ஜிம் மேட்டிஸ் வகித்த பதவி US சென்ட்ரல் கமாண்டின் தலைவர். அது ஒரு இரண்டாம் நிலை இராணுவ தளபதி பதவி. அந்த நாட்களில் ஜனாதிபதி ஒபாமா ஈரானுடன் சில ஒப்பந்தங்களை செய்யும் ஏற்பாடுகளில் இருந்தார். அந்த ஒப்பந்தங்கள் இராணுவ ரீதியாக அமெரிக்காவுக்கு கெடுதல் என்பது இராணுவத்தின் நிலைப்பாடாக இருந்தது. இந்த விஷயத்தில் உரத்து குரல் கொடுத்தவர் ஜிம் மேட்டிஸ் தான். அவரது இந்த போக்கு ஒபாமாவின் ஈரானிய ஒப்பந்தங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கவே அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது அவராக ஓய்வு பெற்று செல்லலாம் என்ற சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டு சென்று விட்டார் ஜிம் மேட்டிஸ். அதைத்தான் சனிக்கிழமை தமது ட்விட்டில் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். இதில் மற்றுமோர் தமாஷான உள்குத்து இருக்கிறது. அது என்னவென்றால், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவின் ஈரானிய ஒப்பந்தங்களை ஜிம் மேட்டிஸ் ஒரு இராணுவ தளபதியாக இருந்து எதிர்த்தார் அல்லவா? அதே ஒப்பந்தங்களை அரசியல்வாதியாக எதிர்த்தவர் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். அந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான ஒப்பந்தங்கள் என்று விமர்சனம் செய்தார் அரசியல்வாதி டொனால்டு டிரம்ப். அதன்பின் ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் ஜனாதிபதியான பின்னர் ஒபாமாவால் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்ட ஜிம் மேட்டிஸை பாதுகாப்பு அமைச்சுக்குள் கொண்டு வந்தார். அதுவும் எப்படி? பாதுகாப்பு அமைச்சின் பல பிரிவுகளில் ஒன்றான US சென்ட்ரல் கமாண்டின் தலைவராக இருந்து தூக்கி அடிக்கப்பட்ட ஜிம் மேட்டிஸை பாதுகாப்பு அமைச்சின் உச்ச பதவியான பாதுகாப்பு செயலாளராக நியமித்தார் ஜனாதிபதி டிரம்ப். எப்படி இந்த உள்குத்து? சனிக்கிழமை ஜனாதிபதி டிரம்ப் ஜிம் மேட்டிஸ் பற்றி கோபமாக ட்வீட் செய்த போது, விவகாரம் அத்துடன் முடிந்து விடப்போவதில்லை என்று ஊகிப்பது ஒன்றும் கடினமான காரியமாக இருக்கவில்லை. ஊகித்தது போலவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ட்வீட் வந்துவிட்டது ஜனாதிபதியிடமிருந்து. அந்த ட்வீட் என்ன சொல்கிறது?
ஜிம் மேட்ரிஸ் ஜனவரி 1ஆம் தேதியே பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அவருடைய பணிகளை தற்போதைய துணை பாதுகாப்பு செயலாளர் பேட்ரிக் ஷனகன் கவனிப்பார் என்பதே அந்த ட்வீட். அதாவது நீர் என்ன பிப்ரவரி 28ஆம் தேதி ராஜினாமா செய்வது, அதற்கு 2 மாதங்களுக்கு முன் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீர் டிஸ்மேஸ். அமெரிக்க அரசியலையும் சுவாரஸ்யமாக சொல்ல முடியும் இல்லையா?